தேங்காய் ரைஸ் செய்ய போறேன். இத எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இப்ப சொல்றேன். எல்லாருக்குமே தேங்காய் ரைஸ் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் இத கொஞ்சம் தெரியாதவங்க பாத்துக்கலாம், அது பேச சொல்றேன். இது தேவையான பொருள் என்னன்னா, தேங்காய் ரெண்டு திருவி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல தேங்காய் நிறைய இருந்தது, அதனால தேங்காய் திருவி வச்சிருக்கேன். ஏற்கனவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன் தனியா. அதுக்கு வந்து கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து சாதம் வடித்து வச்சிருக்கேன் நான். இன்னும் இதுக்கு வந்து என்னன்னா, அப்பளம் கொஞ்சம் வறுத்து அதில் சாதத்தில் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால அப்பளம் ஒரு நாலு வறுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, கடுகு போடுறேன், எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம் போட்டேன். ஏற்கனவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கேன், அதனால கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாவே போட்டுடலாம். இந்த கறிவேப்பிலை போட்டேன், பெருங்காயம் ஒரு சொட்டு போட்டேன். இப்போ நம்ம இந்த தேங்காய் அப்படியே போட்டுருக்கணும். போட்டு உப்பு போட்டு சாத்தில் கலக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளு. தேங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்காயில் அயோடின் இருக்கு, தேங்காயில் குட் கொலஸ்ட்ராலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தேங்காய் நான் எப்போது நம்ம ஒரு வாட்டி தான் சாப்பிடுறோம், அதனால இதை சாப்பிடலாம். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. தேங்காயை வதக்கணும்னு கூட இல்லை. இதுக்கு சாத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் வதக்கினா இது வந்து டேஸ்ட் மாறிடும், அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இப்போ இது பாருங்க, நான் சாதம் கலந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, தேங்காவை நான் இப்போ எடுத்து இந்த சாத்தில் எடுத்து போட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் இருக்கு பாருங்க. இப்படி நீட் நீட்டாக போட்டு இந்த அப்பளத்தை அப்படியே இதில் தூள் பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த அப்பளம் இது இதில் ஊறிச்சின்னா டேஸ்டாக நல்லாயிருக்கும். சாதம் நல்லா பளபளன்னு வச்சு ஆற வச்சுக்கோங்க, முக்கியமாக அதான். பச்சை மிளகா கூட காஞ்சி மிளகாவும் ஒரு நாலு மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் போடணும், அதுதான் பாருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா தான் நல்லா தேங்காயுடைய டேஸ்ட்லாம் தெரியும். இது தேங்காய் சாதாவெலாம் மட்டும் கொஞ்சம் ஊறிட்டே இது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இந்த தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களாம் விருப்பமாக காரம் இல்லாத இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காயும் இது வந்து இந்த மாதிரி தேங்காய் சாதம் நீங்கள் வேர்க்கடலையும் இது மாதிரி வறுத்து வச்சுக்கணும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தனியாக எண்ணெயில் முதல்ல வறுத்து தட்டில் வச்சுக்கணும். அதை நம்ம இதிலேயே போட்டோம்னா அது கரகரன்னு இருக்காது, அதனால நம்ம வந்து இதுமாரி போட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாதம் கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுமாரி தேங்காய் சாதம் நான் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.